கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று இந்த இரவு ஜப வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் பாருங்க, உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதமான பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்காய், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக நினைத்திருக்கிற அல்லது வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிற நல்ல வார்த்தைகளை, அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஐயா, ஏசாயா 64:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென். பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுக்காக அவர் செய்ய போகிறவைகளை செய்பவர்களை அவரே அல்லாமல் ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. விசுவாசியுங்கள், நிச்சயமாய் அவர் உங்களுக்காக செய்ய நினைக்கிற செய்ய போகிற அற்புதமான காரியங்களை யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஐயா, அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியங்களை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதில் நீங்கள் தளராத ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசத்திலே தைரியமாய் தேவன் இதை நிறைவேற்றுவார் என்கிற காரியத்திலே பொறுமையோட கூட தைரியமும் தைரியத்தோட கூட திடநம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும், உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஐயா, என் பிள்ளைகள் இப்படி இப்படியாய் போய்கொண்டிருக்கிறார்கள், என் மகன் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறான், அல்லது என்னுடைய மகளுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி தாறுமாறு போய்கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தர் எனக்காக வைத்திருப்பவர்களை, ஐயா அவருக்காக காத்திருக்கிற எனக்காக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள், எத்தனையோ நெகட்டிவான எதிர்மறையான ஓ தடைகளும் தடைக்கற்களும் அடைப்புகளுமாய் இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், தேவன் எனக்கு அவருக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு அவர் செய்கிறவைகள் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். அவரே செய்து எங்களை ஆசீர்வதித்து விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், ஐயா எத்தனை பிரச்சனைகள் என்னை சுற்றி இருந்தாலும் சரி, எத்தனை நெகட்டிவான தீதான காரியங்களை, எத்தனை ஓ கேடான காரியங்களை நான் கேட்டாலும் சரிதான், துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டபடியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன செய்தி வந்தாலும் சரி தைரியமாய் சிங்கத்தை போல் தைரியமாய் நில்லுங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஐயா, வானத்தில் இருந்து பிசாசும் அவருடைய தூதர்களும் ஒருவேளை அவன் கொண்டு போடுகிற பல்வேறு பிரச்சனைகளும் மில்நிலை போல குழப்பங்களும் குடும்பத்திலே ஓ துன்பங்களும் உபத்திரவங்களும் கடன்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் ஒருவேளை மின்னலை போல உங்கள் மீது விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையை நினைவிலே கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி நிச்சயமாய் பாருங்க, 5 சொன்னது போல மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் ஐயா அவருடைய வழிகளிலே உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர். கர்த்தர் என்ன செய்வாராம், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும். ஐயா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாய் நீதியை செய்யுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஐயோ என் கடவுளே, ஏன் இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது என்று கேட்டு சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் பாடுகளும் உபத்திரவங்களும் எவ்வளவு அதிகமானதோ, உங்கள் கஷ்டங்களும் வேதனைகளும் எத்தனை பெரியதாக இருக்கிறதோ, ஒருவேளை நீங்கள் பொறுத்து 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 காத்திருந்து ஏமாந்து போனது போல் பொறுத்து காத்திருக்கிற காலங்கள் எவ்வளவு நீளமாய் இருக்கிறதோ, அவ்வளவாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வெற்றியும் அத்தனை பேறு பெற்றதாக இருக்கும். ஐயா, அவ்வளவாய் நீங்கள் பெறப்போகிற பெரிய ஆசை
ஆசீர்வாதங்கள் கிருபைகளும் அத்தனை பெரிதானதாக இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா யாருக்குமே வராத துன்பங்கள், யாருக்குமே வராத ஆபத்துகள், யாருக்குமே வராத உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாருக்குமே வராத வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஐயா யாருக்குமே கிடைக்காத மேன்மையும் ஓர் யாருக்குமே கிடைக்காத நல்ல பொசிஷன்ஸ், நல்ல இடங்களிலே பங்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் செய்ய போகிறவைகளை அவருக்காக காத்திருக்கிற இந்த இரவு வேளைகளிலும் நடு ஜாமங்களிலும் சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் அதிகாலங்களிலே அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் உங்களுக்கு அத்தனை பெரிதாக இருக்கும். அதி சீக்கிரத்தில் நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஐயா அன்னைக்கு சொல்லுவீங்க, அந்த லேசான உபத்திரவம், நாங்கள் பட்டதெல்லாம் லேசான உபத்திரவம், அது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய கன மகிமையை கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக. உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார் நிச்சயமாக. மகிழ்ச்சியாய் நீதியை செய்யுங்கள், அது என்னையா மகிழ்ச்சியாய், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கஷ்டம்தான், சில நேரங்களிலே சந்தோஷமாக இருப்பது கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கள். பவுல் சொல்கிறார், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அருமையான தேவ பிள்ளைகளே, அது என்னையா எங்கள் பலன். எல்லா தீமைகளையும் உபத்திரவங்களையும் எல்லா சிக்கல்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவைப்படுமே, அந்த பலன் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதில் இருந்து வருகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியாய், ஐயா மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களையும் அவர் நிச்சயமாய் சந்திக்கிறார். அதுல மாற்றமே இல்லை, அதுல மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பார்த்து அப்பொழுது நீங்கள் அதை கண்டு ஓடி வருவீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உங்கள் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உங்களிடமாய் தாண்டி வரும். அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உங்கள் வெளிச்சம், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் மகிமை மேன்மை எழும்பி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஐயா அவர் உங்களுக்கு வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசத்திலே ஓடுங்கள். இன்று நடக்கிற, இன்று எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளும் உங்க தூசியை உதறுவது போல் உதறிவிட்டு, ஐயா அதை உதற முடியலையே, கடன் எப்படி தீரும், கஷ்டங்கள் எப்படி தீரும், என் பிள்ளைக்காக நான் காத்திருக்கிற காரியங்கள் தீர்ந்தால்தான் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்ல முடியும். இதை பற்றிய எண்ணங்கள், இதை பற்றிய பயங்கள், சந்தேகங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு எழுந்திருங்கள். ஓ அப்பொழுது நீங்கள் பிரகாசிப்பீர்கள், எழும்புவீர்கள், எழும்புங்கள், பிரகாசிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயத்திலும் குழப்பத்திலும் சங்கடத்திலும் வருத்தத்திலும் ஐயா நோவிலும் இருக்கும் பொழுது கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாய் விசுவாசமாய் சூழ்நிலையிலும் கவலைப்படாதீர்கள். உங்கள் வெளுப்பு விடியற்காலத்து வெளுப்பை போல் பலீரென்று உங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. ஓ வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பார். எந்த தேசங்களுக்கு கடந்து செல்ல விரும்புகிறார்களோ அந்த உங்கள் விருப்பங்களின் படியே கர்த்தர் அதை செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இடங்களிலே திருமணங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ, எங்கே சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவித்து விடுவித்து தப்புவித்து ஓ தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற பறவையை போல் அவர் பறந்து காப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆதலினால் பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இப்படியா இறக்கும் என்
பிள்ளைகளுக்கும் செய்வார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவது என்று கர்த்தர் சொல்லுவார். விசுவாசிக்கிறவளுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை, மகிழ்ச்சியான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. இப்பொழுதும் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஐயா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நீர் நோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உமக்காய் காத்திருக்கிற ஐயா உம்முடைய திருக்குமார நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் செய்ய போகிறவர்களை யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான காரியங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் பிள்ளைகள் மீது நீர் கிருபையா இருப்பதற்காக, ஐயா மிகுந்த எதிர்பார்ப்போடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்திகள் எல்லாம் ஓ கடந்து வரும்படியாய் ஐயா உம்முடைய அனுக்கிரகம் கடந்து செல்லட்டும். ஐயா அவர்கள் தூசியை உதறிவிட்டு எழும்பும்படியாய், எருசலேமாய் வீற்றிருக்கும்படியாய், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஐயா இந்த உலகத்திலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அற்புதமான மனவாட்டிகளாய் இவர்களை பலப்படுத்தி ஓ லார்ட் இவர்களை நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிற, எல்லா உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் மாற்றி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக, இவருடைய குடும்பங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற ஓ நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளுகிற பாக்கி உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நினைக்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் என்ன என்ன தேவைக்காக கடந்து செல்கிறார்களோ, என்ன தேவையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், எல்லா இடைஞ்சல்களும் துன்பங்களும் வேதனைகளும் துயரங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறி போகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இவர்கள் நீர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை கண்டு அதிசயப்பட்டு ஓடி உம்மை நோக்கி ஓடி வரும்படியாய், இந்த அதிகாலை ஜெபங்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வந்து உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைய அழுகையின் சத்தத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஐயா இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரின் பாதைகளில் இருக்கிற பிள்ளைகளை இன்று களிப்பான பாதைக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என் தேவனாகி கர்த்தர். ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய தேவைகள் எதற்காக காத்திருக்கிறார்களோ, நீண்ட காலமாக காத்திருக்கிற விஷயங்களிலே விரைவாய் அதிவிரைவாய் என் தேவமே பிள்ளைகளுக்கு என்று நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை விரைவாய் கொடுக்கும்படியாய், அதி சீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போகும்படியாய் உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய், எல்லா உபத்திரவங்கள் கண்ணிகள் பிரச்சனைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சதி நாச மோசங்களிலும் இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. ஐயா இந்த வாரம் நாளை தொடங்க போகிற, நாளை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காஞ்சிபுரத்திலே தொடங்க போகிற அருமையான இந்த கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல கிளைமேட் வசதியை, நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்துவீராக. அங்கே எல்லா காரியத்தையும் முன்னின்று செய்கிற அனைத்து போதகர்களையும் அவர்களுடைய திருச்சபைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சூழ்நிலைகள் உண்டாகட்டும். திரளான ஜனங்கள் வந்து கலந்து கொள்ளவும் விடுதலை பெறவும் அமேன் ஆண்டவரே ரட்சிப்பை அடையவும் சுகத்தை விடுதலையை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு நடத்தும்படியாக
ஜெபிப்பாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஐயா, இதற்காக ஜெபிக்கிற, அதற்காக இந்த ஊழியங்களை தாங்குகிற, இதற்காக உதவிகள் செய்கிற, இதை அநேக இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தராகிய ஆண்டவர் நிச்சயமாய் நீர் நினைக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை தேவரீர் நீர் சந்திக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் கர்த்தர் அதிசயங்களை காண செய்வீராக. அற்புதங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள் நல்லாக நன்றாக கருத்திலே இதுதான் கி இதுதான் ரகசியம். மகிழ்ச்சியாய் நீதியை நியாயத்தை செய்கிறவர்களையும் ஐயா அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களையும் நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்ம அவரை நினைக்கும் பொழுது பாருங்க, எந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் கோபம் வரும் பொழுது, எரிச்சல் வரும் பொழுது, ஆத்திரம் வரும் பொழுது, அல்லது சில முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் அவரை நினைக்க வேண்டும். அவரை நினைச்சோன்னா நம்மை அவர் சந்திக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, அவர் நம்மை சந்தித்த நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது பாருங்க, விடியற்காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.